உத்தம சிகாவுக்கு புகழ். இயேசுவின் கண்மணிகளே, எப்படி இருக்கீங்க? நேற்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவிவிலியம் இறை சித்தத்தால் எழுதப்பட்டது. அதில் உள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்கள் செய்திருப்பீங்க, அப்படிதானே? அப்போ இன்றைக்குள்ள கிளாஸை நம்ம ஒரு சின்ன ஜெபத்துடன் தொடங்குவோம். எல்லாவரும் கைகளை கூப்பி கண்களை மூடி நம் உள்ளத்தில் வாழ்கின்ற இறைவனை அனுபவிப்போம். என் உள்ளத்தில் இறைவன் வசிக்கிறார், அவர் என்னுடன் திருவிவிலியம் வழியாக பேசுகிறார் என்ற உணர்வுடன் நான் ஜெபிப்போம். அன்பான இறைவா, நாங்கள் உம்மை ஆராதித்து புகழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது தூயாவின் வல்லமையார் நீர் எங்களுக்கு அருளிய உமது வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தந்தையாகி இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது இறை வார்த்தைகளை நாங்கள் இதயத்தில் ஏற்று அதற்கு மறுபடி தருவதற்கு எங்கள் வாழ்வை உமது தூய ஆவியால் நிறைத்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த நாட்களில் மிக கடுமையான முறையில் தாக்கப்பட்டு வருகின்ற கொரோனா நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது வார்த்தையின் வல்லமையால் நாங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு உமது அருளை எங்கள் மேல் நிறைவாக பொழிந்தருளும். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். திருவிவிலியம் மீட்பின் நற்செய்தி, இறை வார்த்தை மீட்பின் நற்செய்தி என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். மீட்புனா என்ன? எதற்காக இந்த மீட்பு? யார் நமக்கு மீட்பை பெற்று தந்தார்? எதன் வழியாக இந்த மீட்பை பெற்று தந்தார்? இதெல்லாம் மீட்பின் வரலாறுல வரக்கூடியது. மீட்புனா என்ன? நம்ம என்னதை மீட்புன்னு சொல்கிறோம்? இப்போ ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, அவங்களே காப்பாற்றுறோம். அப்போ மீட்பு குழுவினர் வந்து அவங்களே காப்பாற்றினாங்க. ஒரு ஆள் ஒரு பாவத்தில் விழுந்துறாங்க, அவங்களே யாரோ வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கு தான், அந்த செயலுக்கு தான் மீட்புன்னு பேர் கொடுக்குறோம். அப்போ இந்த திருவிவிலியத்தை நம்ம எதுக்கு மீட்பின் நற்செய்தி அப்படின்னு சொல்ல போகிறோம், என்னதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல மீட்பு எதற்காக, நாம் எதற்காக மீட்பை அனுபவிக்க வேண்டும், நம்ம எதற்காக மீட்பை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம்? தந்தையாகிய இறைவன் தன் ஒரே மகனை நமக்கு தந்து நம்மை மீட்டார்னு நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? அப்போ திருவிவிலியத்திலிருந்து இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. முதல்ல நம்ம பார்க்குறோம், தொடக்க நூலில் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தாங்க? பாவம் செய்தாங்க. பாவம் செய்ததுனால அங்கே என்னது, அங்க இருந்த விண்ணக வாழ்வை, இருந்த வாழ்வை, நிலையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை இழக்க நேரிட்டது. அந்த வாழ்வை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக யார் நமக்கு மீட்பை பெற்றுத்தர வந்தார்? நம் ஆண்டவர் இயேசு மசீஹா. எதன் வழியாக மீட்பை பெற்று தந்தார்? தன் உயிரை தன் சிலுவையில் பலியாக கொடுத்து நம்மை மீட்டார். நம்ம இதை நம்புகிறோம், அப்படிதானே? இதை தான் நம்ம திருவிவிலியத்தில் வாசிக்கிறோம். தொடக்க நூல்லேருந்து திருவழிபாடு வரை நம்ம பார்க்கும்போது நம்ம மீட்பின் வரலாறு தான் அப்படில பார்த்துட்டே இருக்கோம். மீட்பின் வரலாறு எப்போ தொடங்குது? ஆதாமும் ஏவாளும் ஏதே தோட்டத்தில் என்னைக்கு பாவத்தில் விழுந்தாங்களோ, என்னைக்கு தங்களுடைய நிலையை பாவத்திலேக்கு அமிழ்த்தினாங்களோ, அன்று முதல் தொடங்கியது மீட்பின் வரலாறு. அப்போ தந்தையாகி கடவுள் நினைச்சுரா, தன் ஒரே மகனை நான் தந்து நான் இந்த மக்களை பாவத்திலிருந்து, பாவக்குழியிலிருந்து மீட்பேன் என்று தந்தையாகிய இறைவன் அன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குதம் வரலாறாக நம்ம எதில் பார்க்குறோம்? திருவிவிலியத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல எங்கே தொடங்குது? இந்த தந்தையாகிய இறைவன் தன் மகனை எப்படி இந்த உலகத்திலேக்கு அனுப்பினார்? அதுக்காக தான் நம்ம ஆபிரகாம் முதல் தன் குலத்தை தேர்ந்தெடுப்பதற்காக ஆபிரகாமை அழைக்கிறார், அப்படிதானே? தந்தையாகிய இறைவன் ஆபிரகாமை அழைக்கிறார், அதன் வழியாக ஒரு குலத்தை அவர் தொடங்குகிறார். ஆபிரகாமை எப்படி கூப்பிடுறாரு? நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அதே இதை அப்படியே கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் கடவுளின் வாக்கை அனுசரித்தார். கடவுளின் வாக்கிற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அப்போ தான் அவங்களுக்கு வயசான காலத்தில் யார் பிறக்கிறாரு? ஈசாக்கு. ஈசாக்கு பிறக்கும்போது ஈசாக்கே பலியிடணும்னு யார் கேட்குறா? தந்தையாகி இறைவன் தன் சொந்த மகன் என்று கருதிய
ஈசாக்கே பலியிடணும்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஆபிரகாம் அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஈசாக்கை பலியிட வருகிறார். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் இந்த விண்ணி நட்சத்திரங்கள் போலவும் மண்ணிலே புழுதி போலவும் நான் பெருகுவேன் சொல்லியிருந்தார். அந்த வாக்கை கடவுள் நிறைவேற்றுகிறார். அப்போ நம்ம மூதாதையரான ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்களின் வழியாக தந்தையாக இறைவன் தனது குலத்தை தொடங்குகிறார். இஸ்ராயல் மக்களை இஸ்ராயல் பரம்பரையை வரலாற்றில் நம்ம காண்கிறோம். அப்படிதானே, ஈசாக்கு யார் பிறக்கிறாங்க, யாக்கோபும் ஏசாயும் பிறக்கிறாங்க. யாக்கோபுக்கு எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, 12 மக்கள் இருக்கிறாங்க. அதில் யாக்கோபு ரொம்ப அன்பு செய்த மகன் தான் யார், யோசேப்பு. இந்த கதையில் நீங்கள் வாசிக்கணும், புரிஞ்சுதா, யோசேப்புக்கு கதை தெரியும்ல. யோசேப்பு மிகவும் நேசித்தவர் யார், யோசேப்பால் யோசேப்பை மிகவும் நேசித்தார் யார், யாக்கோபு. யோசேப்பில் இருந்து யோசேப்பு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்க சகோதரங்களெல்லாம் சேர்ந்து அவங்கள எகிப்தில் அடிமையாக விற்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் கானா நாட்டில் பஞ்சம் ஏற்படுது. பார்வோன் அரசன் என்ன கனவு காண்கிறான், அந்த கனவெல்லாம் வழக்கி சொல்கிறதுனால அடிமைத்தனத்திலிருந்து உயர் அதிகாரியாக யார் மாற்றப்படுகிறார், யோசேப்பு. இந்த கதையெல்லாம் நீங்கள் வந்து தொடக்க நூல் விடுதலை பயண நூலில் வாசிச்சுட்டே வரணும். இதுக்கு வேண்டிதான் விஸ்வாச பயிற்சி விழா என்று நம்ம அறிக்கையிடுகிறோம். அப்போ இந்த திருவிவிலியத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பைபிளை நீங்கள் இந்த கதைகளெல்லாம் வாசிக்கணும். அப்போ தான் வரலாறு எங்கே தொடங்குது, எங்கே முடியுது, நம்ம எப்படி மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த கதைகளில் யோசேப்பு வர்றாங்க, அப்புறமா யார் வரா, யோசேப்பு வந்து யோசேப்புக்கு அப்புறமா அங்கே கானா எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க யார், இஸ்ராயல் மக்கள். அப்படி தானே, அந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்கு யார் வரா, மோசேயே ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இது நம்ம எங்கே பார்த்தோம், 2வது பாடத்தில் பார்த்தோம். ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க யார், மோசே. எப்படி கொடுக்குறாரு, முட்புதர் எரிந்துகிட்டே இருக்கு, எரிகிற முட்புதர் ஏன் இப்படி தீந்து போகலை அப்படின்னு சொல்லி மோசே எண்ணும் போது அங்கே போய் பார்க்க போகிறாரு. அங்கே யார் கூப்பிட்றா, தந்தையாகி கடவுள் மோசையை எதுக்காக கூப்பிட்றாரு, என்னை நோக்கி ஒரு குலம் இதான் கூக்குரல் இடுகிறது, எதுக்காக, விடுதலை பெறுவதற்காக. எகிப்தில் பாரவோரின் மன்னனின் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இஸ்ராயல் மக்கள் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தனர். அதன் விளைவு தான் யாரு, அங்கே மோசே வந்து மோசை அழைப்பை பெறுகிறார். மோசை அழைப்பை பெற்று யார்கிட்ட போகிறாரு, பாரவோன் மன்னன்ட்ட போய் தன்னுடைய மக்களை விட்டு தரும்படி கேட்குறாரு. ஆனால் பாரவோன் மன்னன் என்ன சொல்கிறான், நான் ஒருக்கிலும் விடவே மாட்டேன், இந்த மக்கள் அடிமையாக எகிப்தில் வாழ வேண்டும் என்று யார் விரும்புகிறார், பாரவோன். கடவுள் தந்தையாக கடவுள் எங்கே ஒரு நாட்டை வாழ்க்கடித்திருவிழா, கானா நாட்டிற்கு என் மக்களை பலியிட நீ விட்டு தரணும்னு கேட்குறாரு. அப்போ மீட்பின் வரலாறு இப்படி தான் தொடங்குது. நம்ம இப்போ எகிப்தில் வந்து நிற்கிறோம். அப்படிதானே, எகிப்து மன்னனின் அடிமைத்தளத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக மோசேயை இறைவன் அழைக்கிறார். அப்படிதானே, அந்த டைமில் பார்வோன் மன்னன்ட்ட போய் யார் கேட்குறா, மோசே வந்து இஸ்ராயல் மக்களை விட்டு விட வேண்டும், தந்தையாகிய கடவுளுக்கு பலி கொடுக்க அவர்களை விட்டு தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ பார்வோன் சொல்கிறான், ஒருக்கிலும் ஒருபோதும் இந்த மக்களை விட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்கிறான். அதனால தான் கடவுள் அடையாளங்களை கொடுக்கிறார், 10 அடையாளங்களை. இதை நம்ம எந்த நூலில் வாசிக்கிறோன்னா விடுதலை பயணம் 6, 7, 8, 9 அதிகாரங்களில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எகிப்து மன்னனின் அடிமைத்தளத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக தந்தையாகி கடவுள் பல அற்புதங்களை செய்கிறார், அங்கே பல அடையாளங்களை செய்கிறார். முதல் உள்ளது தண்ணீர் இரத்தமயமாதல், தண்ணீரை வந்து தண்ணீர் முத்தமும் இரத்தமாக மாறுகிறது. அப்போ எகிப்து மன்னன்ட்ட போய் மோசே கேட்குறாரு, இந்த மக்களை விட்டு தரணும்னு. பார்வோன் மன்னனின் இதயம் மிக கடினமானதாக இருந்தது, புரிஞ்சுதா. அப்போ அவன் சொல்கிறான், நான் விட்டு தர மாட்டேன். அடுத்தது என்னது, கொசுக்கள், ஈக்கள், தவளைகள், அப்படி ஒவ்வொன்றாக அனுப்புகிறார். யார், கடவுள் பார்வோன் எகிப்தில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக, இந்த மன்னனின் மனம் மாறி இஸ்ராயல் மக்களை விடுவிப்பதற்காக. அப்புறமா என்னது, கால்நடைகள் சாவு ஏற்படுகிறது, கால்நடைகள் குதிரைகள் மாடுகள் ஆடுகள் எல்லாம் இறந்து போகின்றன. அப்புறம் மனிதனுக்கு என்னது, கொப்பளங்கள் வருது, கல்மழை பெய்யப்படுகிறது, வெட்டுக்கிளி வருது, நாடு முழுவதும் காரிருள் கொண்டு நிரம்பி காணப்படுகிறது. கடைசியில் என்னது,
எகிப்திலுள்ள ஒவ்வொரு மக்களுடையும் தலைமகன் இறக்கப்படுகிறான். பார்வோன் மன்னனின் தலைமகன் இறந்து போகிறான். இந்த தருணத்தில் தான் பார்வோன் மன்னனின் மனசு இலகி அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த மக்களை இந்த நாட்டிலேருந்து கொண்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறான். என்னாலும் அவனுக்கு முழு மனசு இல்லாமல் இருந்து அப்போந்தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, கடந்து போதல் பாஸ்கா அந்த நிகழ்வுகள்லாம் அதில் தான் நடக்குது. அப்போ ஒவ்வொரு வீட்டையும் தலைவாய்ஸில் எல்லாம் ஆட்டின் ரத்தத்தை எடுத்து தெளிச்சிருந்தாங்க. அதை பார்த்தப்போ அந்த வீட்டில் உள்ள தலைமகன் இறக்கப்படலை. பாக்கி எல்லா எகிப்தில் உள்ள அனைத்து மக்களுடைய வீடுகளிலும் சாவின் குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. இது எதற்காக கடவுள் செய்கிறாருன்னா, பார்வோன் மன்னன் யாரை தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதே சமயம் யார் இஸ்ராயல் மக்கள் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கடவுளின் அன்பு, தந்தையாகிய இறைவனின் அன்பு, அவர் எவ்வளவு அதிகமாக கடவுள் இஸ்ராயல் மக்களை அன்பு செய்கிறார். அதனால தானே விடுவிக்க வேண்டி யாரை கூட்டுறாரு, மோசை வழியாக விடுதலை பயணம் ஆரம்பமாகிறது எகிப்திலிருந்து. அப்படிதானே, அப்போ கடவுளின் அன்பை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு வேண்டிதான் இந்த 10 அடையாளங்களை கடவுள் நிகழ்த்துகிறார். இதை நீங்கள் புக் எடுத்து திருவிவிலியம் புக்கில் இருந்து வாசிக்கணும், புரிஞ்சுதா? விடுதலை பயணம் 6, 7, 8, 9 அதிகாரங்களில் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஆக்டிவிட்டிவாகவும் தந்திருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க படங்கள்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். என்னது, எப்போ காரில் நடக்குது, எப்போ கால்நடைகள் சாகுறாங்க, தலைமகன் சாவு எப்போ நடக்கிறது, இந்த டைமில் இஸ்ராயல் மக்கள் எப்படி ஆண்டவரிட அடைக்கலம் தேடுறாங்க, அதிலிருந்து இஸ்ராயல் மக்கள் என்ன புரிந்து கொண்டாங்க, அவங்க என்ன புரிந்து கொண்டாங்க, தந்தையாகிய கடவுள் நம்மை விடுவிப்பதற்காக வேண்டி மட்டும்தான் இதை நிகழ்த்துகிறார். அப்படிதானே, கடவுளின் வல்லமை யார் புரிந்து கொண்டார், பார்வோன் மன்னன் புரிந்து கொண்டான். அப்போ அந்த டைமில் தான் தேர்ந்தெடுத்த தன் சொந்த மக்களை எவ்வளவு அதிகமாக கடவுள் பாதுகாக்கிறார். எகிப்தில் எல்லா மக்களுடையும் தலைமகன் சாகும்போது இஸ்ராயல் மக்களுடைய குலத்தில் ஒரு மகன் போல சாகலை. அப்போ கடவுளின் அன்பு எவ்வளவு அதிகமாக நம்ம உணர முடியும். என் வாழ்விலையும் இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அப்படிதானே, நான் கடவுளை அன்பு செய்ததன் வழியாக கடவுளின் அன்பை நான் உணர்ந்து கொள்ள பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்தெல்லாம் கடவுளின் அன்பை உணர்ந்து கொள்வதற்காக கடவுள் எனக்கு சில துன்பங்களை தந்திருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த துன்பங்களை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன வரும், கடவுள் என்னை வழி நடத்திய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இஸ்ராயல் மக்கள் படிப்படியாக உணர்ந்து கொண்டாங்க தந்தையாகிய இறைவனின் அன்பை. இந்த குலத்தை எதற்காக கடவுள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார், தன் மகனை, ஒரே மகனை இந்த பூமியில் அனுப்பி பாவத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி கடவுளை அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம எப்பவுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரி நினைப்போம். அதே மாதிரி தான் கடவுளும் உன்னை ஃப்ரீயாக தான் இந்த உலகத்தில் விட்டுருக்காரு. கடவுளின் அன்பை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை யாரும் கண்டிக்கவோ கட்டுப்படுத்தவோ இல்லை. ஆனால் உன்னுடைய ஆன்மாவை நீ கடவுளின் அன்பிற்கு இணையாக கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் கடவுள் விரும்புகிறார். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்களை கடவுள் எதற்காக பார்வோனின் அடிமைத்தளத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கி கொண்டு வர்றாரோ அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலும் என் ஆன்மாவை நான் தூய்மைப்படுத்துவதற்காக இந்த திருவிவிலிய நூல்கள் இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். புரிஞ்சுதா? அது செய்வீங்கன்னு நம்புகிறேன். அப்போ ஒவ்வொரு இறை வார்த்தையும் வாசிக்கும் போது கடவுள் என்னோடு பேசுகிறத நான் ஏற்றுக்கொள்ளணும். கடவுள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சுட்டு அதை மனசில் வைக்கணும். வைக்கும்போது கடவுள் உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை உனக்கு காண்பித்து தருவார். நீ தவறு செய்திருக்கலாம், அந்த தவறிலிருந்து உன்னை மீட்க முடியாத சந்தர்ப்பங்களில் போலும் கடவுள் உன்னை தூக்கிவிட்ட அனுபவங்கள் உனக்கு கண்டிப்பாக கடவுள் காண்பித்து தருவார். அந்த மாதிரி அனுபவங்களிலூட போகும்போது தான் கடவுளுடைய அன்பை நம்ம அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது உங்களுக்கு தந்திருக்க ஆக்டிவிட்டி, பார்வோன் மன்னனின் அடிமைத்தளத்திலிருந்து யார் மக்கள் வந்து விடுதலை பெற்று சங்கடலெல்லாம் கடந்து வந்துட்ருக்காங்க. அந்த டைமில் அவங்க ஒரு மலைப்பகுதியாக வராங்க. அப்போ மோசேட்ட இஸ்ராயல் மக்கள் வந்து ரொம்ப கோபப்படுறாங்க, எங்களை எதுக்கு இந்த பாரம், இந்த வழி, இந்த பாதை வழியாக நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, இந்த பாதையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்காகவா எங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி
மோசேட்டு அவங்க பிரிவிருக்கிறாங்க. அப்போ கடவுளுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக அவங்க யார்கிட்ட முறையிடுறாங்க, மோசேட்ட முறையிடுறாங்க. அந்த டைமில் மோசை கடவுள்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய மக்கள் வந்து ரொம்ப பசியால் வாடுறாங்க, அவங்க வந்து பாலியலத்தின் வழியாக இந்த பாதை வழியாக கொண்டு வருவதற்கு வேண்டியா எங்களை இவ்வளவு எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி முறையிடுறாங்கன்னு சொல்லி மோசை கடவுள்கிட்ட மன்றாடிய போதும் கடவுள் சொல்கிறாரு, நான் கொள்ளிவாய் பாம்புகளை உங்களுக்கிடையே அனுப்புவேன்னு சொல்கிறாரு. கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பிய போது நிறைய பேர் கடிபட்டு இறந்து போனாங்க, நிறைய பேர் வலியால் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த மோசைக்கு எனது பயங்கர மன கஷ்டம் வந்தது. மீண்டும் மோசை யார்கிட்ட முறையிடுறார், கடவுள்கிட்ட வேண்டுகிறார், உன்னுடைய மக்கள் இதோ நீ தேர்ந்தெடுத்த உன்னுடைய குலம் இஸ்ரேல் மக்கள் இதோ வலியால் துடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அந்த ஒரு கொள்ளிவாய் பாம்பை செய்து கம்பத்தில் நிறுத்து, அதை பார்க்கிற யாவரும் இதிலிருந்து பாம்பின் பிடியிலிருந்து விடுபடுவர், பாம்பின் கடியிலிருந்து விடுபடுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எந்த நூலில் இருக்குன்னா எண்ணாகமம் 8-9 வசனங்களில் இருக்கு. எண்ணாகமம் எண்ணிக்கை நூல் 21:8-9 வசனங்கள்ல இருக்கு. நீங்கள் விடுதலை பயணம் வாசிச்சுட்டு தொடர்ந்து வந்தீங்கன்னா அவங்களுடைய மீட்பின் வரலாறு மீண்டும் தொடர்கிறது, புரிஞ்சுதா? அப்போ அந்த எண்ணாகமத்தில் தான் கடவுளுடைய அன்பை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அப்போ மீண்டும் கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் இதான் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பியிருக்கிறேன், அதிலிருந்து விடுவிக்க என்னால் முடியும்னு இஸ்ரேல் மக்கள் கண்டிப்பாக நம்பணும், அதுக்கு வேண்டி நான் இந்த அற்புதத்தை செய்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு முடியாத சந்தர்ப்பங்களில் போலும் கடவுளால் இயலும் என்று நான் உறுதியாக நம்ப வேண்டும், புரிஞ்சுதா? அது என்னைக்கோ இஸ்ரேல் மக்களுக்கு வேண்டி மோசை கம்பத்தில் ஏதோ கொள்ளிவாய் பாம்புகளை நிறுத்தி வச்சாரு, இன்னும் என் வாழ்க்கையில் என்ன பொருத்தம், என் வாழ்க்கையில் இது எப்படி நான் அப்ளை பண்ண முடியும், புரிஞ்சுதா? என்னால் படிக்க முடியலை, என் வீட்டில் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை என்று காண்பிப்பதற்காக மட்டும்தான் நம்ம இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு எண்ணாகமம் 21:8-9 வசனங்களில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வாசித்து எழுதும்போது உங்கள் மனசில் வரக்கூடிய சிந்தனை என்னதாக இருக்கணும், கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை மாற்றி தருவதற்குரிய வல்லமை பவர் யாருக்குண்டு, இறைவனுக்கு உண்டு. அதான் நம்ம மீட்பின் நற்செய்தி என்று இறைவார்த்தையை சொல்கிறோம், புரிஞ்சுதா? இந்த இறைவார்த்தைகளையெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இந்த மீட்பின் வரலாறை வரலாற்றிலூட நாம் கடந்து செல்லும் போது நாம் அடைய வேண்டியது என்னது, இறைவனின் மீட்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து சூழ்நிலைகளிலும் அனைத்து சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் நான் எதை அடைய வேண்டும், மீட்பின் நற்செய்தியை இறைவார்த்தை மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படிதானே. அப்புறமா யார் வர்றாங்க, இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறதுக்கு கானான் தேசத்தில் போன பிறகு நீதி தலைவர்கள் வர்றாங்க, அப்புறம் வந்து இறைவாக்கினர்கள் வர்றாங்க, அரசர்கள் வர்றாங்க, அப்படி பல தலைவர்கள் வழியாக கடவுள் வந்து மக்களை வழி நடத்தி கொண்டே வர்றாரு. லாஸ்ட்ல மக்கள் வந்து தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் தந்தையாகிய இறைவன், எதுக்காக, மக்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக. ஒரு தடவை நஷ்டப்பட்டு போச்சு அப்படிதானே, என்னது விண்ணக வாழ்வு, அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக இந்த மக்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக யாரை அனுப்புகிறார், தன் ஒரே மகனை அனுப்புகிறார். அது அந்த மகன் எதன் வழியாக நமக்கு விடுதலை பெற்று தந்தார், தன் இறப்பு சிலுவை மரணம் வழியாக நமக்கு மீட்பை பெற்று தந்தார். அதுதான் 1 Corinthians 1:18 இறைவசத்தையில் நம்ம பார்க்குறோம். 1 Corinthians 1:18 இறைவார்த்தை யாருக்காவது சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்கள் பல தடவை வாசிச்சிருப்பீங்க அப்படிதானே, யாருக்காவது சொல்ல முடியுமா? 1 Corinthians 1:18 இறைவசனம், சிலுவை பற்றிய நற்செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின் வல்லமை. திரும்ப சொல்லுவோமா, சிலுவை பற்றிய நற்செய்தி, சிலுவை பற்றிய நற்செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கும் அது என்னது, கடவுளின் வல்லமை. கடவுளின் வல்லமை எதிலிருந்து தான் நமக்கு கிடைச்சது மீட்பு, சிலுவை பாடுகள் வழியாக தான், தன் ஒரே மகன் வழியாக தான் கடவுள் நமக்கு தந்தார். இதிலிருந்து
ஈசோ நமக்கு பெற்று தந்தது எனது தந்தையாக இறைவனின் அளவில்லாத அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள நம்மளால் முடிந்தது. அப்படிதானே, தன் ஒரே மகனை இந்த பூமியில் நமக்கு வேண்டி விட்டு தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது தான் அது தந்தையாகிய இறைவன். அதனால் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த சிலுவை பற்றிய நற்செய்தியை நீங்கள் கண்டிப்பாக இந்த பைஹார்டு செய்யணும். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1:18. ஓகே, அப்போது சிலுவை பற்றிய நற்செய்தி அழிந்து போயிடுபவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. கடவுளின் வல்லமையை நான் என் வாழ்வியில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம சிலுவை வழியாக தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் இருக்கும். அப்படி தானே, இப்போ ஆனையில் நம்ம மிகப்பெரிய இக்கட்டான நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில், வேலை இல்லை, படிக்க போக முடியாத நிலைமையில், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலை, ஒரு இடத்துல கூடி ஒன்றாக வர முடியாத நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தானே, ஒரு ஆள்கிட்ட முகத்தை நம்ம நேரடியாக பார்க்கக்கூட முடியாத நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். ஒரு தனிமையான சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள்லேயும் யாருடைய அன்பு தான் வெளிப்படணும்? தந்தையாகி இறைவன் என்னோடு அன்பு செலுத்துகிறார், என்னை அறிந்து வாழ்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம மீட்பின் நற்செய்தியை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். புரிஞ்சுது? அதுக்கு தான் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை. அப்போ கடவுளின் வல்லமையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா நற்செய்தியை வாசிக்கணும். வீட்டில் சும்மா இருக்கும்போது கேம் விளையாடிட்டு இருக்காமல் என்னது வாசிக்கணும், கொஞ்சமாவது இறை வார்த்தையை வாசிக்கணும். உங்களுக்கு இப்போ நிறைய கதைகள் சொல்லி தந்திருப்பாங்க, அப்படி தானே, அந்த கதைகளோட ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கணும். இந்த கதைகளுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது? எப்போவுமே நம்ம நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தானே வாசிப்போம். இதுவரைக்கும் நீங்கள் வாசிக்காத பல பகுதிகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு வேண்டி, ஒரு ஆர்வத்துக்கு வேண்டி அதை கண்டிப்பாக வாசிக்கணும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கடவுள்னா கடவுளுடைய அன்பை அவங்க நிறைய புனிதர்கள் தான் நற்செய்தி வழியாக தான் பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நானும் என் வாழ்க்கையில் எப்படி இந்த கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம்? இறை வார்த்தை வழியாக என்னை மீட்ட இறைவனின் அன்பை நான் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆள் நம்மை அன்பு செய்யணும், நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அப்படி தானே, நம்முடைய அம்மா அப்பா என்னைக்காவது கோவப்பட்டிருந்தா உங்களால் மன நிம்மதியோடு அன்னைக்கு இருக்க முடியுமா? அவங்க வீட்டில் இருக்கவே மாட்டீங்க. அப்படி தானே, யார் எப்போவாவது எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் அன்பை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளதற்கு வேண்டி ஏதாவது செய்வோம். அப்படி தானே, அவங்கள்ட்ட போய் நிற்போம், அவங்க என்னை சாப்பிட கூப்பிடலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கடவுளும் உங்கள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என் மகன் என் மகள் இதுவரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லை, திருப்பலிக்கு வந்தா போலும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடவுள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஃபீலிங்லெஸ் உங்களுக்கு வரணும். உங்கள் நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது அம்மா அப்பா இல்லை, அந்த நிலைமையில் நம்ம எப்படியாவது அவங்கள கூப்பிடுவோம். அப்படி தானே, அதே மாதிரி தான் என் ஆன்மாவிற்கு யாருடைய அன்பு தேவை? தந்தையாகி இறைவனின் இசோமசிஹாவின் தூயாவின் அன்பு நமக்கு தேவை. அப்போ அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸோடு உங்களுக்கு வேண்டி காத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாட்களில் வீடுகளில் சும்மா இருக்கும்போது பைபிளை எடுத்து வாசிக்கணும். வாசிக்கும்போது நம்ம கூட பேசக்கூடிய இறைவனின் அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம இப்போ சிலுவை வழியாக எப்படி கடவுள் என்னை அன்பு செய்தார்னு பார்த்தோம். அப்போ தந்தையாகி இறைவன் ஒரு மனித குலத்தை தேர்ந்தெடுத்தா, இஸ்ரேல் குலத்தில் யார் பிறக்கிறாரு? ஈசோம்சிகா பிறந்தார். ஈசோம்சிகா பிறந்துட்டு அவங்க எப்படி நம்முடைய தந்தையாகி அன்பின் இறைவன் அன்பை எப்படி நமக்கு வெளிப்படுத்தி தந்தாங்க? ஈசோம்சிகா நிறைய அற்புதங்கள் செய்தாங்க. என்ன அற்புதங்கள் செய்தாங்க? பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தாங்க, முடக்குவாதவற்றவை நடந்தினாங்க, அப்புறமா என்னது, பேச்சிழந்தவருக்கு பேசக்கூடிய வல்லமையை கொடுத்தாங்க, நோயில் இருந்து காய்ச்சலில் இருந்து விடுதலை கொடுத்தாங்க, அப்புறம் என்னது, இறந்தவரின் உடலை உயிர்ப்பிதாங்க. இதெல்லாம் இன்னைக்கு உங்களால் செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் இன்னைக்கு கொரோனால ரொம்ப பேர் இறந்துட்டே இருக்காங்க, யாருக்குமே எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில. இப்போ இந்த தருணத்தில் ஈசோம்சிகா இருந்திருந்தா என்ன செய்திருப்பாங்க? ஒன்று திங்க் பண்ணி பாருங்க. இந்த டைம்ல தான் எனக்கு யாருடைய வல்லமை தேவை? கடவுளின் இறை வல்லமை தேவை. புரிஞ்சுதா? அப்போ ஈசோம்சிகா பயங்கர அற்புதங்களையெல்லாம் அந்த டைம்ல செய்தாங்கன்னா யாருக்கு வேண்டி? இறைவனின் அன்பை மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக பல அற்புதங்களை செய்தாங்க. இன்னைக்கு பல அற்புதங்களை கடவுள் செய்துட்டு இருக்காங்க, அதை யாருக்கும்
நம்ம யாருக்கும் பார்க்கக்கூடிய கண்ணு நமக்கு இன்னைக்கு இல்லை. அதனால தான் நம்முடைய அகக்கண்களை நம்ம மூடி வச்சுருக்கோம். எதனால், கையில் இருக்கக்கூடிய மொபைலை பார்த்து பார்த்து டச் ஃபோனை டச் பண்ணி கேம் விளையாடி விளையாடி நம்முடைய அகக்கண்களை நம்ம மூடி வச்சுருக்கோம். அதனால நம்ம யாரை பார்க்க முடியலை. ஈசோமிசியாக செய்யக்கூடிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாத ஒரு நிலைமையிலேக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால இனி கேம் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணணும், திருவிவிலியை வாசிக்கணும். உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி தந்திருக்காங்க, கொஞ்சம் படம் கொடுத்து கொஞ்சம் கொட்டேஷன்ஸும் தந்திருக்காங்க. லூக்கா 5:24, லூக்கா 8:54 சொல்லி நிறைய இறை வார்த்தைகளை உங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்கும் போது உங்களுக்கு அதில் தெரியும் யாரை எப்போது எங்கு வைத்து ஈசோ குணமாக்கினார், எதற்காக அந்த இடத்துல வச்சு அவங்க குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளது உங்களுக்கு தெரியும். அப்போ ஈசோமிசிஹா நிகழ்த்திய அற்புதங்கள் எதற்காக, இன்று என் வாழ்வில் ஈசோமிசிஹா நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் எதெல்லாம்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் நீங்கள் நற்செய்திகள்லாம் வாசிச்சிருப்பீங்க அப்படிதானே. உங்களுக்கு மறைக்கல்வி வகுப்புகளில் தந்திருப்பாங்க இந்த குறிப்பிட்ட நற்செய்தி, அந்தந்த வகுப்புகளில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈசோமிசிஹா எந்தெந்த அற்புதங்கள்லாம் நடத்தினாங்க. அப்போ ஈசோமிசிஹாவின் அற்புதங்கள் வழியாக நான் எதை கண்டுகொள்ளணும், தந்தையாகிய இறைவனின் அன்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்பவுமே யாருடையாவது அன்பில் இருக்க தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை வெறுக்கிறவங்கன்னா அவங்க கூட போய் கேம் விளையாட நம்ம போவோமா? இல்லை, ஒருக்கிலும் இல்லை. நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களை மட்டும்தான் நம்மளும் ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி கடவுள் உனக்கு வேண்டி பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய ஈசோமிசிஹாவின் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கண்டு கொள்ளணும். அப்புறமா உங்களுக்கு தந்திருக்கக்கூடியது ஈசோமிசிஹா இறை வார்த்தைகளை மேக்சிமம் அவங்க உபயோகித்தது உவமைகள் வாயிலாக இறை வார்த்தையை மக்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதாவது இறை அரசு விண்ணரசு எதற்கு ஒப்பானது, அது எப்படி எல்லாம் இருந்தது. விண்ணரசில் காணாமல் போன உவமை, அதெல்லாம் காணாமல் போன மகனின் உவமையெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க அப்படிதானே. ரொம்ப செல்வ சுகத்தில் இருக்கக்கூடிய மகன் என்ன பண்ணுறாங்க, தந்தையுடைய அன்பை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க இஷ்டப்படி போகிறாங்க. லாஸ்ட்டில் என்னது, அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் திரும்ப யார்கிட்ட தான் வர வேண்டியது, அது தந்தைகிட்ட தான் வர வேண்டியது இருந்தது. அப்போ அந்த தருணத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னது, விண்ணரசும் இதற்கு தான் சமமானது. நான் எப்போல்லாம் என் கடவுளுடைய அன்பை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேனோ, நீ திரும்ப வர்றது வரைக்கும் யாரும் காத்திருப்பா, தந்தையாகி இறைவன் காத்திருப்பார். சிலப்போ உங்கள் அப்பாவும் கூட உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்ள கோவப்படுவார், நீ போயிட்டு வந்திருக்கலாம் இவ்வளோ நேரம், நீ கொஞ்சம் லேட், நீங்கள் என்னைக்காவது விளையாட போயிட்டு ரொம்ப லேட்டாக வர்றீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா என்னை திட்டுவாங்க. அப்படி போல ஒரு கோவப்படாத ஒரு மனநிலை தான் யாருக்குள்ளது, தந்தையாகி இறைவனுக்கு உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதான் காணாமல் போன ஆடு, காணாமல் போன ஆடுக்கு வேணையில் ஈஸ்வரிக்கு வேணையில் அதை விட்டுட்டு வேற ஆடுகள் கூட போயிருக்கலாம், ஆனால் அந்த ஒரு ஆட்டையும் தான் தேடி போகிறாரு யாரு, ஈசோமிசிஹா. இதே மாதிரி தான் விண்ணரசு அப்படின்னு சொல்லி ஈசோமிசிஹா உவமைகள் வாயிலாக நமக்கு சொல்லித்தரார். காணாமல் போன ஆடு, அந்த ஆட்டிடையன் என்ன செய்கிறாரு, அந்த ஆட்டிடையர் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை மட்டும்தான் தேடி போய் அதை கண்டுபிடிக்கிறாரு. அதன் வழியாக என்னது, அந்த ஆடுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் அந்த ஆட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதுன்னு சொல்லி அதை தேடி போய் கொடுக்கக்கூடியதான் விண்ணரசு. அப்போ நீ காணாமல் போனால் உன்னையும் தேடி வந்து அரவணைக்கக்கூடியதான் ஈசோமிசிஹாவின் அன்பு, தந்தையாகி இறைவனின் அன்பு என்று காணிச்சு தள்ளக்கூடியத உவமைகள் பல சொல்லப்பட்டுள்ளன. அப்புறம் நம்ம பார்க்கறது கடவுள் எப்பவுமே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்ப்பது கிடையாது. நம்ம பேதுருவ வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேதுரு என்ன செய்தார், சிலப்போ நிறைய இறை வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோவான் 1:42 இறை வார்த்தையில நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னது, நீ கேப்பா எனப்படுவாய், நீ பாறை எனப்படுவாய், இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மத்தேயு 14:30 நம்ம என்ன வாசிக்கிறோம், ஒரு பெருங்காற்று அடிக்கிறது, அதாவது ஈசோமிசிஹா கடல் மீது நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்போ பேதுருக்கு ரொம்ப ஆசை என்னது, நானும் கடல் மீது நடக்கணும். அப்போ இறங்கி நடக்க தொடங்கும் போது பெருங்காற்று வீசுறது, பேதுரு என்ன பண்ணுறாரு, முங்கி போகிறாரு. அப்போ வந்து அவங்க பயம் வந்துட்டு, அப்போ ஈசோமிசிஹா வந்து உடனே கைப்பிடிச்சு தூக்குறாங்க. அப்போ
பெருங்காற்று ஏற்பட்ட போது பேதுரு போலும் என்ன பண்ணுறாரு, கீழே நோக்கி போகக்கூடிய ஒரு நிலம் வருது. அப்போ முதல்ல கேப்பா என்று அழைக்கப்படுவாய், நீ கேப்பா என்று அழைக்கப்படுவாய், பாறை என்று இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபை கட்டுவேன் சொன்ன ஈசோ மிசிஹாவின் வாக்குகளுக்கு மாறாக பேதுரு எங்க ஒரு தாழ்நிலை அடைகிறார். அதே மாதிரி தான் மத்தேயு 16:18 நீத்து விண்ணரசின் திறவுகோலை நான் உன் கையில் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நமக்கு தெரியும் பேதுரு வந்து மும்முறை ஈசோ மிசிஹாவை மறுதளித்தார் அப்படிதானே. லாஸ்ட்ல பேதுரு தான் மனம் நொந்து அழுதார். பேதுருவ வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன், சாதாரண மனிதன்ல விண்ணரசின் வாயில்களை திறக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை யார் கொடுக்கிறா, ஈசோ மிசிஹா கொடுக்கிறார். அதாவது ஈசோ மிசிஹா உயர்ந்தவர், தாழ்ந்தவர், திறமை இல்லாதவன், வலுவற்றவன் என்று ஒருக்கிலும் பிரித்து பார்ப்பதில்லை. யாருக்கு எந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஈசோ மிசிஹாவை ரொம்பவே தெரிந்திருந்தது. அவருக்கு உயர்வும் தாழ்வும் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு தான் இருந்தது. அந்த தருணத்தில் பேதுருவை ஈசோ மிசிஹா தன் சொந்தமாகவே கருதினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்ச்சியும் தாழ்வும் உண்டாகும். புரிஞ்சுதான், நான் சிலப்போ ஹையு மார்க் எடுத்திருப்பேன், கிளாஸில் டாப்பில் இருந்திருப்பேன், கொஞ்ச நாளில் நான் டவுன் ஆகி என்ன வந்திருப்பேன், கீழே வந்திருப்பேன். அப்போ ரெண்டு வாழ்க்கையிலும் உயர்ச்சியிலும் தாழ்விலும் யார் தான் கூட இருக்கிறது, ஈசோ மிசிஹாவின் அன்பு கூட இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சில கொட்டேஷன்ஸ் தந்திருக்காங்க, நீங்கள் அந்த இறை வார்த்தையை வாசிக்கணும். வாசிச்சுட்டு உயர்வு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன், என் மனநிலை எப்படி இருக்குது, நான் ஈசோ மிசிஹாவை மறந்த நிலையில் நான் வாழ்கிறேனா, நான் ரொம்ப தாழ்ந்து போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப டல்லாக இருக்கும்போது நான் எப்படி உணர்றேன், ஈஸோ என் கூட இல்லை, என்னை தனியே விட்டுட்டு ஈசோ மிசிஹா போயிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேனா, அந்த ஒரு எண்ணத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். புரிஞ்சுதான், உயர்விலும் தாழ்விலும் யார் என் கூட இருக்கதா நான் தெரிஞ்சுக்கணும், ஈசோ மிசிஹாவின் அன்பு என் கூட இருக்கதாயிட்டு நான் தெரிஞ்சுருக்கணும். அப்போ பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேதுருவின் வாழ்க்கையை அந்த இறை வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு பேதுருவின் வாழ்க்கையை பற்றி சில அடிப்படையான சம்பவங்கள், நிகழ்வுகள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சம்பவங்களிலிருந்து பேதுரு தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து மனம் வருந்ததோட ஒரு பிரேயர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதான், அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பேதுருவாக இருந்து ஈசோ மிசிஹா உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாறையின் மீது நான் என் விண்ணரசை கட்டி எழுப்புவேன்னு சொல்லி ஈசோ மிசிஹா உங்கள்கிட்ட சொல்கிறதாயிட்டு நீங்கள் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிவிட்டு இப்போ என் கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, ஈசோ மிசிஹா என்னுடைய வாழ்க்கையின் அதிகாரத்தை என் கையில் தந்திருக்காரு, அப்போ நான் எப்படி என்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து என் பாவங்களுக்காக மனம் வருந்தி பேதுருவுக்காக நான் ஒரு ஈசோ மிசிஹாவுக்கு ஒரு மன வருத்தத்தோடு ஒரு கடிதம் எழுத வேண்டும். புரிஞ்சுதா, அது உங்களுக்கு அடுத்த ஆக்டிவிட்டியில் தந்திருக்காங்க. அப்போ எல்லாற்றுக்கும் மேலாக ஈசோ மிசிஹாவை நான் என் இதயத்தில் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் அந்த கலரிங்கெல்லாம் பண்ணும்போது ஈசோ மிசிஹாவுக்கு கூட ஒரு அன்பு அன்பு உருவாக வேண்டும் உங்கள் இதயத்தில். புரிஞ்சுதா, அந்த ஒரு மனநிலையோடு அந்த கலரிங் அடிக்கணும். ஏதோ கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க அடிப்போன்னு சொல்லி அடிக்கக்கூடாது. எந்த கலர் அடிக்கும்போதும் என் இதயத்தில் ஈசோ மிசிஹாவை நான் வாழ வைக்க வேண்டும். புரிஞ்சுதா, என் இதயத்தில் ஈசோ மிசிஹா உருவாக வேண்டும், அவருடைய அன்பு தந்தையாகி அன்பு நிறைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நம்ம என்ன செய்யணும், இந்த கலரிங்கை அடிக்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது விண்ணரசை உவமைகள் வாயிலாக யார் இறை வார்த்தையில் நம்ம பார்க்குறோம், விண்ணரசு உவமைகளின் வாயிலாக ஈசோ மிசிஹா நமக்கு சொல்லி தந்தாங்க. இந்த உவமைகளின் வழியாக சொல்லித்தரதுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு யார் தான் நமக்கு துணை செய்யணும், தூய ஆவியானவரின் துணை வேண்டும். அப்போ நீங்கள் மிகுந்த ஜபத்தோடு கூட திருவிவிலியம் வாசிக்கணும் இந்த நாட்களில். புரிஞ்சுதா, அந்த கிளாஸ் கேட்டால் மட்டும் போதாது, திருவிவிலியம் வாசித்து நீங்கள் அந்த ஆக்டிவிட்டிவை எல்லாம் செய்யணும். பேதுருவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், உயர்ச்சியிலையும் தாழ்விலும் நடந்த நிகழ்வுகள், விண்ணரசை எதற்கு நாம் ஒப்பிடலாம், முத்துக்களின் உவமையெல்லாம் சொல்லியிருக்காங்க, வலை உவமை சொல்லியிருக்காங்க, காணாமல் போன நாணயத்தின் உவமை இருக்குது, இப்படி பல உவமைகள் இருக்குது. அப்போ எல்லா உவமைகளும் எதை தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது, விண்ணரசு. விண்ணரசுனா என்ன, இந்த உலகத்தில் என் வாழ்க்கை முடியும் போது
நான் ஒரு எனக்குன்னு ஒரு உலகம் உண்டு, அது எது, என் ஆன்மாவு வாழக்கூடிய நிலை இன்பத்திற்கான உரிமை பெற்ற ஒரு வாழ்வு நான் வாழ்வதற்காக தான் விண்ணரசு. அப்போ இது போல தான் இந்த முத்துக்களுடைய உவமன் சொல்லும்போது தேவையில்லாததெல்லாம் என் கையில் இப்போ உண்டு அப்படிதானே, தேவையில்லாத பல காரியங்கள் என் கையில் உண்டு, ஆனால் நன்மையாயிட்டு ஒன்று மட்டும்தான் இருக்குது, அந்த ஒன்றை நான் தேடி கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ இந்த முத்துக்களின் உவமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்மையாக இருக்க அந்த ஒன்றை மட்டுமே அவன் கண்டுபிடித்ததுனால தேவையில்லாததெல்லாம் விட்டு அந்த நன்மையை, அந்த நல்ல முத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், தேவையில்லாமல் நம்ம நிறைய வச்சுருக்கோம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல நன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல முத்தை, விண்ணர்சாகுன என் ஆன்மாவின் நல்ல முத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுதா? அப்போ இந்த பைபிள் கொட்டேஷன், பைபிள் இறை வார்த்தைகள்லாம் நீங்கள் வாசிப்பீங்க நான் நம்புகிறேன். வாசிக்கிறதோடு மட்டும் இல்லை, அந்த ஆக்டிவிட்டியை செய்து கூடிய மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஈசோ மிசியா நிகழ்த்திய அற்புதங்களை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இந்த ஆக்டிவிட்டிலாம் செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் ஈசோ மிசியா நிகழ்த்திய அற்புதங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உவமைகள் வாயிலாக பல பல இறையரசை பற்றியுள்ள நற்செய்தி நூல்களில் நம்ம பார்க்கும்போது, அதான் லாஸ்டில் ஆக்டிவிட்டி 11 ஆக்டிவிட்டி 11வதுல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இறை வார்த்தைக்காக, இறை வார்த்தை எதன் வழியாகலாம் கடவுள் உவமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய படங்கள் தந்திருக்காங்க. அந்த படங்கள்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். நற்செய்தி நூல்கள்லாம் வாசிக்கும் போது லூக்கா 6:46-49 வரையுள்ள இறைவாசனங்களை வாசிக்கும் போது அதற்கு தகுந்த படம் தந்திருக்காங்க. அந்த படத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த உவமை இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு வேண்டி மட்டும்தான் இந்த உவமைகளுடைய படங்கள்லாம் உங்களுக்கு தந்திருக்காங்க. 10 கன்னியர்களின் உவமைன்னு சொல்லும்போது கன்னியர்கள் என்ன செய்ய, 10 கன்னியர்களோட உவமை உங்களுக்கு தெரியும் அப்படிதானே, அதாவது 10 பேர் இருந்தாங்க, அதில் 5 பேருக்கு மட்டும்தான் விவேகம் முன்மதி உள்ளவர்களாக இருந்தாங்க, 10 பேர் 5 பேர் என்னது முன்மதி இல்லாதவங்களாக இருந்தாங்க. முன்மதியுடையோர் என்ன செய்தாங்க, கையில் விளக்குகளோட எண்ணெயும் எடுத்திருந்தாங்க. அந்த அறிவிலிகள் என்ன செய்தாங்க, விளக்குகளோட எண்ணெய் கருதவில்லை. மணவாளன் வர லேட்டானது போது இவங்கள்லாம் உறங்கி போனாங்க. உறங்கி போன போது மணவாளன் வந்து கதவு தட்டுறாரு. அப்போ எண்ணெயை திரும்ப ஏற்றுறாங்க, விளக்கே திரும்ப ஏற்றுறாங்க. அப்போ எண்ணெய் தீர்ந்து போச்சு. அப்போ எண்ணெய் இல்லாதவங்க விவேக மதிகளோடு கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தருவீங்களா? அப்போ இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் தகையாது வரும், அதனால் நீங்கள் போய் வணிகக்காரிடம் போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ளாடி யார் வரா, மணவாரணம் வர்றாரு. தக்க ஒருக்கத்துடன் தயாரிப்புடன் இருந்தவங்க யார் கூட போகிறாங்க, மணவாளன் கூட போகிறாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மாவு, புரிஞ்சுதா? எனக்குன்னு ஒரு ஆன்மா உண்டு, அது அந்த ஆன்மாவை நான் தூய்மையாக எப்போவுமே எண்ணெய் ஊற்றி வழக்கேற்றி வச்சுருந்தேன்னா ஆன்மாவு ஈசோமிசிகாவின் அன்பை பெற்றிருந்தேன்னா ஈசோமிசிகா என்னை அழைக்கும் போது நான் எப்படி மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பேன் அப்படிதானே. எனக்குன்னு ஒரு ஆன்மாவு உண்டு, அது யார் கொடுத்தது, ஈசோமிசிகா. ஈசோமிசிகா மிகவும் அன்பு செய்ததனால் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, நம்மை இந்த பூமியில் நம்மை படைத்தார். நம்ம ரொம்ப அன்பு செய்கிறவங்க கூட எப்போவுமே பேசணும்னு நினைப்போம் அப்படிதானே. அதே மாதிரி தான் கடவுளால் படைக்க முடியாத ஒரு நிலைமையில் மிகவும் அன்பு செய்ததன் காரணமாக மட்டும்தான் உன்னை இந்த பூமியில் படைத்தார். அப்போ நம்ம இப்போ 12, 13, 14 வயசில் இருக்கும்போது என் இறைவன் படைத்ததற்கான காரணம் என்ன, இந்த உவமைகளில் நான் வாசிக்கும்போது நான் எதற்காக இதை வாசிக்கிறேன், விண்ணரசை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனது மீட்பு என்னில் அடங்கியிருக்கிறது, அதை நான் தான் கண்டுபிடிக்கணும். இசமசிக ஆல்ரெடி எனக்கு தந்தாச்சு, அதை திரும்ப நான் என் வாழ்க்கையில் கண்டடைந்து கொள்ள, நான் பெற்று வாழ வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தோடு கூட இந்த உவமைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாசித்து அதுக்கு கடவுள் கூட உரையாடல் நடத்த நீங்கள் ஆரம்பிக்கணும், புரிஞ்சுதா? திரும்ப திரும்ப சொல்கிறது, இறை வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப டல்லாக இருக்கீங்க, பைபிளை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். கடவுளின் வல்லமை நம்ம பார்த்தோம் அப்படிதான், சிலுவை என்பது
அழிந்து போகிறவர்களுக்கு மட்டும்தான் அது மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின் வல்லமை. இன்னைக்கு ரொம்ப போராக இருக்குது, கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கே புத்துணர்ச்சி ஏற்படுற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால் இந்த பைபிளெல்லாம் வாசித்து பாருங்கள். மீட்பின் நற்செய்தியை நான் அடைந்து கொள்ள வேண்டும். மீட்பின் நற்செய்தி தொடக்க நூலிலிருந்து திருவழிபாடு வரை இருக்குது. அப்புறம் இந்த வரலாறு எல்லாம் வாசிக்கும் போது நான் எப்படி எனது வாழ்வில் மீட்பை கண்டுகொள்ள முடியும் என்று நம்ம இறைவார்த்தையை வாசிப்பதன் வழியாக மட்டும்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வாசிக்கணும். இந்த இறைவார்த்தைகளையெல்லாம் வாசிச்சுட்டு இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் கண்டிப்பாக செய்து முடிக்கணும், புரிஞ்சுதா? இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள கிளாஸை நம்ம ஒரு சின்ன ஜபத்துடன் முடிப்போம். தந்தையாக இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக இறை வார்த்தைகளின் வழியாக எங்கள் உள்ளத்தில் உரையாடும் உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். அன்பு இறைவா, தொடக்கத்திலிருந்தே எங்களுக்காக இறை வார்த்தை வழியாக நீர் தருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும், குறிப்பாக உமது அன்பு மகனின் சிலுவை பாடுகள் மரண வழியாக நீர் எமக்கு பெற்று தந்த மீட்பை இறை வார்த்தையின் வழியாக எங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ள உமது தூய ஆவி எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசு மசீயாவுக்கு புகழ்.